டைம் ப்ளாக் இன்னைக்கு நம்ம பேபி கார்ன்ல 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பேபி கார்ன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு பாக்கெட் மைதா 2 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளார் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் chili powder இது வெறும் chili powder இல்ல நான் குழம்புக்கு யூஸ் பண்ற அதே chili powder தான் இங்க போட்டுருக்கேன் இது தவிர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போறோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மைதா ஆட் பண்றேன் கார்ன் ஃப்ளார் ஆட் பண்றேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இத அப்படியே கலந்து வெச்சுக்க போறோம் இந்தமா நல்ல கலந்துக்கோங்க நான் வந்து அந்த இஞ்சி பூண்டுல இருக்கிற பசையே தான் அத வெச்சே தான் அப்படியே நல்ல கலந்துட்டேன் அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்க ஆயிடுச்சுனா கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சுக்கலாம் இப்போ இத அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் திருப்பி ஃப்ரை பண்ணும்போது நான் காமிக்கிறேன் நான் ஃபுட் கலரோ எதுவும் ஆட் பண்ணல இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு மாரினேட் பண்ணது பாருங்க இந்த லெவலுக்கு இருக்கு இப்போ இத பொரிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம பேபி கார்ன் மாரினேட் பண்ணி வெச்சோம் இல்லையா அது நல்லா ஊறிடுச்சு போட்டுடலாம் இதை திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிருக்கு எடுத்துடலாம் எப்படி பொன்னிறமா இருக்கு சோ ஃபுட் கலர்ஸ் எல்லாம் இதுக்கு தேவை இல்ல 65 ரெடி நான் சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் சோ நம்ம பேபி கார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் நீங்களும் இது ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க